திருவண்ணாமலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி அதுக்கு பின்னால் எங்கள் துறை மூலமாக மூன்று ஆய்வுக் கூட்டங்கள் நடத்த உத்தரவிட்டு தொடர்ந்து அதை கண்காணித்து இன்றைக்கும் கூட நானும் நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் மீன்வளத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் மாண்பு அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களும் அதே போல் ஊரகத்தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் அவர்களும் இங்கே ஒரு விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தினோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியிலே இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி அதே போல் திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் போன்ற அதிகாரிகள்லாம் கலந்து வந்தார்கள். மாவட்டத்திற்கு அதிகாரிகள் குறிப்பாக இந்த மலையை பொறுத்தளவில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் நாகப்பட்டினம் போன்ற இடங்கள்லாம் மழை பெய்ந்து அந்த மழை எப்படி எதிர்கொண்டோம் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். மாண்பு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் 17 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நியமனம் செய்யப்பட்டு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நியமனம் செய்யப்பட்டு அதில் இன்றைக்கு ஒரு குழு தலைவர் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு மானிட்டர் ஆஃபீஸர் போடப்பட்டு நம்முடைய சென்னை மாநகராட்சி 200 வார்டுக்குட்பட்டு 15 மண்டலங்கள் இருக்குது. அந்த 15 மண்டலங்களுக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடப்பட்டு இவங்கெல்லாம் அந்த ஐஏஎஸ் போடப்பட்டவங்க கூட கடந்த முறை கடுமையான மழை பெய்த பொழுது அப்பொழுது இங்கே வந்து ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு வீதியிலும் வேலை பார்த்தவர்கள் இன்றைக்கு அவர்களே போடப்பட்டு அவர்களை எங்களது செயலர்கள் அதே போல் எங்களது கமிஷனர் எல்லாம் மானிட்டர் பண்ணி கமிஷனர் வாங்க சார் நீங்கள் வாங்க சார் உள்ளே உள்ளே வாங்க சரி ஒரு வாங்க வாங்க இந்த பக்கம் ஒருத்தர் நியமனம் செய்யப்பட்டு இன்றைக்கு சிறப்பான முறையிலே போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் பல கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தூர்வாரும் பணிகள் முழுமையாக சென்னை மாநகராட்சி முழுவதும் 95% முடிக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பான முறையில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மாண்பு பிரதிநிதி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே 110 விதியில் அறிவிக்கப்பட்ட இன்றைக்கு மழைநீர் வடிகால் 1500 கோடி ஒதுக்கப்பட்டு அதுவும் கிட்டத்தட்ட 75% மேல் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை புயல் மழை வந்தபோது குறிப்பாக இதுக்கு என்ன சொல்கிறேன் ஏன் சொல்ல வரேன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊடக நண்பர்கள் நான் இதுக்கு முன்னாடி காலையில் பேசும்போது நானும் ஜெயக்குமார்னு பேசும்போது சொன்னோம் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்குது அரசு. இதுக்கு முன்னாடி புறத்துறை அம்மா இருக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுனாமி வந்தபோதும் மற்ற நாடுகள்லாம் பாராட்டக்கூடிய அளவிலே அதை பின்பற்றக்கூடிய அளவிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே போல் பார்த்திங்கன்னா தானே புயல் வர்தா புயல் எல்லாம் வந்தது கடுமையான மழை வெள்ளம் வந்தது 2015 அந்த புயல் மழை வெள்ளத்தை எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிக வேகமாக பணியாற்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்றைக்கு நேற்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சில எல்லாரும் இல்லை எல்லா இதை வந்து சிறப்பாக என்னென்ன நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் அரசாங்கம் எடுக்குது என்ன முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கான்னு சொல்லி எல்லா ஊடகத்துக்கும் நல்ல சிறப்பாக காமிச்சிருக்கீங்க அதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் பேசும்போது நானும் ஜெயக்குமார்னு அதான் முன்னாடி காலையில் கூட பேசணும் நம்முடைய ஊடகத்துறை அமைச்சர்கள் இது அது ஒரு சில தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கும் இது வந்து எங்களுடைய கோரிக்கையை உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் நாங்கள் நேற்று பார்க்கும்போது காலையில் பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் போய் பார்த்து எதுவுமே வந்து எந்த நடவடிக்கை அரசு எடுக்கலை அப்படின்னு சொல்லி எனக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார். அவர் எப்பவுமே சொல்லுவார் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு எது வந்தாலும் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் வந்தது அரசாங்கம் எல்லாத்துலேயும் கவனமாக நடவடிக்கை எடுத்தது அது பல பிரச்சனைகள் வரும்பொழுது 142 வருடங்களுக்கு இல்லாத வறட்சி வந்தது. அப்போ கடும் சிறப்பாக மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு
சிறப்பாக எல்லா பக்கம் அதை அதை வரைச்சி நம்ம ஃபேஸ் பண்ணி நல்லா சிறப்பாக எல்லா பக்கம் தண்ணி கொடுத்தோம், எல்லாமே ஃபேஸ் பண்ணோம், விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்தோம். அதே போல் 100 வருடங்களுக்கு இல்லாத மழை 2015 வந்தது, அதையும் சிறப்பாக நடவடிக்கை எடுத்தோம். இதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் வந்து எது வந்து ஏதாவது ஒரு சொல்லி கடைசியில் வந்து இந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும், அவர் முதலமைச்சர் ஆகணும், இந்த கடைசியில் முடிப்பார், இந்த வீட்டு ஆட்சி வீட்டுக்கு போகணும் என்னென்னால் இப்படி முடிச்சு அவர் குற்றம் சொல்கிறாரு. ஒரு பக்கம் இப்போ ஆர்கே நகர் கூட போயிருக்காரு, ஆர்கே நகரில் என்னென்ன திட்டங்கள் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் எல்லாமே முதலமைச்சர் உத்தரவுக்கணுங்க. இங்கே மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமாரன் அவர்கள் ஒவ்வொரு வீதியில் என்னென்ன பிரச்சனையும் சொல்லிட்டுருக்காரு, இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நாங்கள் அதெல்லாமே நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கிறோம். முதலமைச்சர் உத்தரவுக்கு நடக்குது. அதே போல் ஒன்றும் இல்லை, அப்படி குளத்தூர்லேயும் கூட பார்த்திங்கன்னா இன்னைக்கு குளத்தூர் சட்டமன்ற தொகுதியும் கூட அவர் என்ன சொல்லலாம், நான் போனேன், நான் போனதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க, நான் சொன்னங்காட்டு நடவடிக்கை இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இதுக்கு முன்னால் சென்னை மாநகரில் வந்து 2011 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க ஆட்சி வந்து 5 முறை அவங்க ஆட்சி இருந்திருக்குது. இன்றைக்கி அடையாறு கூவம் ஆற்றுலலாம் பார்த்திங்கன்னா 45 வருடமாக ஆக்கிரமிப்பில் இருந்திருக்குது. அந்த நடவடிக்கை வந்து 5 முறை ஆட்சியில் இருந்தாங்க, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கு, அதில் நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி 2 ஆறுலேருந்து 5000க்கு மேற்பட்ட வீடுகளை இன்றைக்கி அப்புறப்படுத்தி அவங்களுக்கு வீடுகளும் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி 5000க்கு மேற்பட்ட வீடுகளும் கொடுத்து இன்றைக்கி அப்புறப்படுத்திருக்கோம். நிறைய பேருக்கு கொஞ்சம் எடுத்துருக்கோம். இந்த புயல் மழை வந்த பின்னால் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி போட்டு ஒரு சில மீடியாக்கள் அவங்க சொன்ன எதிர்க்கட்சி தலைவர் மற்றவங்க சொல்கிறாங்க, அதாவது நடவடிக்கை பல நடவடிக்கை எடுத்துருக்குறோம். அதே போல் இந்த மாதிரி மழைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மாதிரி பெங்களூரில் இப்போ மழை வந்தது, இதுக்கு முன்னாடி லண்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் மழை வந்து பூரா எல்லாம் மிதக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ வளர்ந்த நாடுகள்லேயே எடுக்காத நடவடிக்கை நம்ம எடுத்துக்கிறோம். புறத்துறை அம்மா அவர் பல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய சென்னை மாநகராட்சி மட்டுமல்ல அனைத்து பகுதியும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாராட்டுகள் பெற்றிருக்கிறோம். இப்போ அதனால் இதை முடிச்சிருக்கோம் கொஸ்டின். இப்போ இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க எதிர்கட்சி என்ன பேசலாம், நாங்கள் எங்களுடைய ஊழியர்கள் இரவு பகலாக வேலை செய்கிறாங்க, இரவு பகலாக நைட் அண்டே வேலை செய்கிறாங்க, அந்த மலையில் போய் வேலை செய்கிறாங்க, அந்த மலையில் போய் அடைப்பெடுக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பூராமே எங்களுக்கு இந்த 17 பேர்த்து போட்டு குழு தலைவராக சார் இருக்கார், எங்களுடைய செக்ரட்டரி இருக்காங்க, கமிஷனர் இருக்காங்க, எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் எல்லாம் போகிறாங்க, நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் கம்ப்ளீட்டாக போகிறாங்க, நம்முடைய ஊரகத்தை எல்லாமே போகிறோம். இப்போ நாங்கள் வந்து என்னென்னா எங்களுடைய ஊழியர்கள் வந்து போய் நடவடிக்கை எடுக்கிறாங்க மலையில் வேறு, அவங்க செஞ்சதையும் நீங்கள் காமிக்கணுங்கிறதே வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள், காமிக்கிறீங்களேன்னு சொல்ல, அது அவங்க செய்கிறதையும் காமிக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து எதுவுமே செய்யலை. அதே போல் 2015 அந்த கடுமையான மழை வந்ததை கம்பேர் பண்ணி சில பேர் பேட்டி கொடுக்குறாங்க, கம்பேர் பண்ணி பேட்டி கொடுக்குறாங்க, அது வந்து அப்படி அது நம்ம இது கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஆனாலும் 12.5 சென்டிமீட்டருக்கு கூடுதலாக மழை பெஞ்சாலே நமக்கு வந்து அது கடுமையான மழை தான், அந்த மாதிரி தான் கணக்கு. நமக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு, ஒரு கடுமையான மழை தான். ஆனால் இதே வந்து 2011 முன்னால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது 1491 இடங்களில் மழை தண்ணி தேங்கும், உங்களுக்கெல்லாம் தெரியும் சென்னையில் முழுமையாக மழை பெஞ்சா 15 நாள் ஆகிருக்கு வடி இருக்குது, இந்த மாதிரி மழை பெஞ்சா 15 நாள் ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து மாண்பு புறத்துறை அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கை, மாண்பு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வடிஞ்சிருச்சு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா. இன்றைக்கு 49 இடங்கள் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி 13 இடங்கள் மட்டும்தான் இருந்து இன்றைக்கி எல்லாமே எடுத்தோம். அந்த மாதிரி வந்து சிறப்பாக வந்து பணியாற்றிருக்கிறோம். ஆகவே நீங்கள் இதை பொறுத்தளவுக்கு வந்து நம்முடைய நேற்றைக்கு இதுக்கு முன்னாடி அந்த கடுமையாக மழை வரும்போது 319 mm 32 சென்டிமீட்டர் அன்னைக்கு சென்னை மற்றும் சுற்றி பெஞ்சுது. அதே போல் அன்றைக்கி வந்து 450 mm கடலூரில் பெஞ்சுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு 2015 முன்னாடி ஆமாம் 2015 அந்த டைமில் பெஞ்சது நான் சொல்கிறேன். நேற்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா சீர்காழியில் 300 mm தான் அதிகம், செகண்ட் வந்து சிதம்பரத்தில் 230 mm பெஞ்சிருக்கு, தாம்பரத்தில் 200 mm இதுதான். அன்னைக்கு வந்து நாங்கள் தாம்பரத்தில் நான் இன்சார்ஜ் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் காலையிலையும் கூட சொன்னேன், 49.5 சென்டிமீட்டர் வந்து ஒரே நேரத்தில் பெஞ்சிருச்சு. நான் சொல்கிறது ஒரு நாளில் பெஞ்சு, ஒரே நேரத்தில் பெஞ்சு, இந்த பைப்பில் திறந்துவிட்டால் மழை அப்படியே தண்ணி கொட்டும் மழை அந்த மாதிரி பெஞ்சுது. இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ எதுவுமே வந்து நம்ம ஒரு ட்ரைனேஜ் கட்டுறோம், ஒரு வடிகால் கட்டுறோம், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு எதிர்பார்த்துக்கிட்டோம். நம்ம வந்து இயற்கையாக வந்து சீற்றத்தில் அதிகமாக வரும்போது அது கொஞ்சம் அந்த பாதிப்பு அதை எப்படி அரசாங்கம் வந்து எதிர்கொள்வதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதை இதை கம்பேர் பண்ணி பொதுமக்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்த இவ்வளவு மழை பெஞ்சும் கூட இப்போ வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லியில் 170, திருவேற்காடு 170, இப்போ சென்னை ஆவரேஜை வந்து 140. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இவ்வளோ மழை பெஞ்சும் கூட நமக்கு வந்து
நம்ம வேகமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு சிறப்பா வந்து எங்கேயுமே மழை தண்ணி தேங்கல. வழக்கமா நிக்கிற இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் தண்ணி நிக்குது. சார் இல்ல எல்லா இல்ல 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 இருங்க 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 எல்லா மழை வந்த போது எல்லாரும் முடிச்சூர்ல வழக்கமா முடிச்சூர்ல எவ்வளவு எத்தனை அடி தண்ணி நிக்குது? இல்ல 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 தண்ணி இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல 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 அதுதான் சொல்ல வர அதுதான் இல்ல 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 இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில வந்து கடுமையா மழை பெய்யும் போது 2014 முன்னாடி எத்தனை நாள் நீங்க எப்ப சென்னையில் இருக்கீங்க? ஒவ்வொருத்தரான நாங்களும் பதினஞ்சு நாள் எல்லாம் வடிஞ்சது கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப 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 இந்த இந்த பிரசன்ட்ல பாருங்க எங்க எவ்வளவு பூரா எல்லாமே கண்டிப்பா தண்ணியே தேங்கிறது கிடையாது. பொதுமக்களே வந்து இல்லைங்க சில இடங்கள்ல வந்து சில இடங்கள் சில இருமா இருமா ஒரு நிமிஷம் 14 இல்ல இல்ல 14 சென்டிமீட்டர் வந்து கூடுதல் நாள் மழை தான் 12.5 மேல கூடுதல் நாள் மழை மழைதான் பெய்ஞ்சு 14 சென்டிமீட்டர் பெய்ஞ்சிருக்கு. இப்ப இந்த நேரத்தில் வந்து இந்த மலைக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நடவடிக்கை எடுத்தங்க எடுத்தானே நம்ம வந்து குறைவா இருக்குது. நான் தான் இல்ல 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 இல்லைங்க இது கிடையாதுங்க கிடையாது கிடையாது இருங்க இருங்க இல்ல 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 ஏதாவது என்னன்னா இதுக்கு முன்னால் எனக்கு 1490 இடங்கள்ல வந்து இருந்தது இதுக்கு முன்னாடி இப்ப வந்து குறைவா இருக்குது. இப்ப வந்து இப்ப இப்ப மொத்தமாவே வந்து வந்து 100க்குள்ளதான் இப்ப 49 இடங்கள் தான் இருக்கு 13 இடங்கள் தான் அதிகமா இருக்கு. அது கூட இன்னைக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிதான் சார் இல்லன்னு சொல்லி கம்ப்ளீட்டா பிளேசஸ் கம்ப்ளீட்டா ஒரு சில இடங்கள்ல தாழ்வான பகுதிகள் இருக்கு. இல்ல 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 நான் என்ன சொல்லுங்க பாருங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்றேங்க பாருங்க தம்பி தம்பி இல்ல இல்ல அப்படி எதிர்கட்சி சொல்றாங்க நீங்க வந்து மீடியா நம்பர் நீங்க பாருங்க நீங்க பாருங்க நீங்க பாருங்க இன்னொன்னு சொல்றீங்க பாருங்க இல்ல ஒரு ஒரு நிமிஷம் இருங்க 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 பாருங்க இருங்க 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 நான் என்ன சொல்றேன்னா இருங்க அதாவது இல்ல இல்ல நான் இல்ல 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 அதாவது இல்ல இல்ல ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சில இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ஏதாவது ஒரு இடங்கள வேலை செய்ய சொல்றாருல்ல அது வேகமா நடவடிக்கை எடுப்போம் ஒரு சில இடங்கள் ஆனால் எடுத்த இல்ல எடுத்த இடங்கள் இல்ல இல்ல எடுத்த இடங்கள்ல எடுத்த இடங்கள் இத்தனை இடங்கள் எடுத்திருக்கிறோம் இத்தனை பணி பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்க வந்து நீங்க வந்து மீடியா வந்து நான் இப்படி பேசுறேன் நீங்க வருத்தப்பட்டு பேசுறீங்க அப்படி இல்ல எங்களுக்கு வந்து நாங்க நீங்க வந்து எங்களுக்கு எல்லா எங்களுக்கு எங்க நாங்களும் வேணும் நீங்க அவங்க எல்லாரும் வேணும் இல்ல 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 அப்படி இல்ல பொதுமக்கள் வந்து இல்ல 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 இத்தனை பணிகள் செஞ்சதுக்கு ஆதாரம் சரி இல்ல இல்ல நான் என்னென்ன பணிகள் இல்ல 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 இருங்க ஓகே நான் வந்து இல்ல நான் இப்ப என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கேன் ரெக்கார்டு இப்ப நான் சொல்றேன் அது மூலமையா நீங்க அதை ஒளிபரப்பு பண்ணுங்க. நீங்க வந்து சில வந்து எதிர்கட்சி சொல்றவங்களை மட்டும் ஒளிபரப்பு பண்றீங்க. நான் வரிசையா வந்து இப்ப என்னென்ன பணி நான் என்னென்ன பணிகள் சொல்லி சொல்றேன். 95% நாங்க தூர் வாரி இருக்கிறோம் ஏரியில் தூர் வார கூட பிடபிள்யூ சேனல் அவர் சொல்றாரு இப்போ அது சொல்றாரு அது தூர் வாரது இல்ல பிடபிள்யூ சேனல் சொல்றாரு ஒரு சில இடங்கள் வந்து கண்டிப்பா அதுவும் வந்து தூர் வாரப்படும். இருங்க இருங்க பிரதர் நான் சொல்றேங்க நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஆப்போசிட் சேனல் தான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு மூணு சேனல் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அரசாங்கத்தை இல்ல இல்ல அரசாங்கத்தோட இல்ல இல்ல ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நான் டிவி பேர் கூட சொல்ல முடியும் என்னால ஆனா அதை சொல்ல விரும்பல ஏனா இல்ல 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 ஏனா இங்க பாருங்க இல்ல இல்ல நான் என்னன்னா இல்ல இல்ல இருங்க தம்பி 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 இருங்க இல்ல இல்ல பாத்துட்டாங்க நிலவரம் வேற மாதிரி நீங்க முடிங்க நீங்க அப்படி இல்ல நீங்க முடிஞ்சதுக்கு பேசுங்க. அமெரிக்கால இல்லாத வகையில நாங்க கண்டிப்பா அமெரிக்கா மட்டும் இல்ல அமெரிக்கா லண்டன் பெங்களூர் எல்லாமே தண்ணி எவ்வளவு நிக்குது இங்க இல்ல இங்க தண்ணி தண்ணிய தேங்கலீங்க தேங்கலீங்க நீங்க தவறா வந்து நீங்க வந்து எதிர்கட்சி எது நீங்க வந்து எதிர்கட்சி சேர்ந்தவங்க நீங்க விடுங்க ஓகே 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 உங்களுக்கு நான் இல்ல இல்ல இருங்க இருங்க இல்ல 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 நீங்க வந்து மீடியா எத்தனை கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன் பதில் சொல்றேன். ஆனால் இப்பத பொறுத்த அளவுக்கு நான் சொல்றேன் கேளுங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்
உத்தரவு கிணங்க இன்றைக்கி வந்து தூர் வாரப்பட்டிருக்குது. நான் என்னன்னு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் ஒன்றே ஒன்று இப்போ இதெல்லாம் அவர் கேட்குறாரு, 142 இடங்களுக்கு கடுமையான வறட்சி வந்தது, அதை இந்த அரசாங்கம் ஃபேஸ் பண்ணிச்சு. ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி மட்டுமல்ல, நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா மீடியா சொல்ல இப்போ திரும்ப சொல்கிறேன், நல்லா வந்து சில பேர் வந்து எங்களுடைய நாங்கள் செய்யக்கூடிய வேலையில் எங்களுடைய வந்து எங்களுடைய துப்புரவு பணியாளர்கள் மற்றவங்க நைட் அண்டே வேலை செய்கிறாங்க. அது வந்து ஏதாவது ஒரு மீடியாவில் வந்து கண்டிப்பாக நல்லா போடுங்கன்னு தான் சொல்கிறேன், வேற அது நீங்கள் வருத்தப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. நாங்கள் இவ்வளோ ஸ்டெப் எடுத்துக்கோங்க, என்னென்ன ஸ்டெப் நான் படிக்கிறேன், இருங்க. இந்த முன்னெச்சரிக்கை இல்லை, ஒரு ஒரு தூர் வாராது கண்டிப்பாக பண்ணுறோம், இல்லாத கண்டிப்பாக செய்கிறோம். ஆமாம், ஓகே ஓகே ஓகே, இருங்க பிரதர், ஏதாவது ஒரு இடத்துல விடுபட்டு இருந்தால் அது செய்யப்படும். ஆனால் நாங்க செஞ்ச வேலையில நீங்க அதை அக்செப்ட் பண்ணணும், இல்ல அதை வந்து மீடியால காமிங்க தான் சொல்றோம். சரி ஓகே ஓகே, இருங்க 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 பிரதர், இல்ல தூர் வார இடத்துல கூட்டிட்டு போறோம், ஜிஎன்சி ரோடு போலாமா? எப்பவே தண்டிக்கிறோம், எப்பவே தண்டிக்கிறோம். அது பாத்தீங்களா, பாதிக்கு போன இடத்திலும் போய் பார்க்கலாம். இன்னைக்கு சென்னை நகர்ல இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தெரியும், இதுக்கு முன்னால் நிலைமைக்கும் இப்ப மாறி இருக்கும். எங்களுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து கண்டிப்பா வந்து இது லைவ்ல நீங்க ஒளிபரப்பு நன்றி. ஆனால் தூர் வாரன 90 இப்பவே வாசிக்கிறேன், இல்ல 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 இல்ல, நான் வந்து ஓகே சொல்றாங்க, எதுவுமே மாறல. ஆமா, அது உங்க மாதிரி அதுதான் நான் சொன்னேன். சில மீன் இல்ல இல்ல, பெரம்பூர் ஜமாலியில போன அதே தண்ணி இன்னைக்கு அங்கே இருக்குது, ஓட்டையில தண்ணி இருக்கு. இல்ல முடிச்சூர்ல நான் நேரா இருந்து பார்த்தேன், முடிச்சுல இல்ல இல்ல இல்லைங்க, ரெண்டு ஒரே ஒரு ஒன்னு சொல்றேன், இல்ல பத்து நண்பர்களுக்கு, முடிச்சூர் தாம்பரம் பகுதியில வித்தியாசம் நண்பர்கள் வந்து அன்னைக்கு எல்லா பக்கம் வந்து அன்னைக்கு போட்டீங்க. இந்த அதாவது ஒரு ஒரு நான் பேர் சொல்ல வரும்ல, ஒரு இடத்துல போய் நிக்கிறோம், தண்ணியில ரிமூவ் பண்ணியாச்சு, அப்போ டிவியில வந்துட்டு இருந்தது, அங்கே இடத்துல பார்த்தோம், அந்த இடத்துல நான் நிக்கிறேன், அந்த வீதியில 4 தண்ணி வந்து எப்போ அதாவது அன்னைக்கு மழை பெஞ்ச போது எவ்வளவு தண்ணி இருந்தது, அதே அதே பழைய விஷுவல் அங்க போட்டிருந்தாங்க. நான் கூப்பிட்டு அந்த டிவிக்கு நான் சொல்லி பேசினேன், சார் இங்க நிக்கிற வாங்க, இந்த விஷுவல் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு, இது இது எப்படி சார் நியாயமானு கேட்டா, அப்பவே மாத்தினாங்க, அப்பவே உடனே மாத்திட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் சொல்றோம், நாங்க செஞ்ச வேலைகளை செய்கிறோம். இப்ப முடிச்சூர் அந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்க்ரோச்மெண்ட் அப்பவே நாங்க இருந்து எடுத்தோம், பல என்க்ரோச்மெண்ட் எடுத்துருக்கோம். சரி இப்ப இருங்க, இல்ல 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 இல்ல, அடையாறுலயும் கூவத்திலையும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு 5000 வீடுக்கு மேல நாங்க எடுத்து வேற ஷிஃப்ட் பண்ணிருக்கோம், இது 45-50 வருஷமா இருக்கு, இது அவங்க எல்லாம் செய்யல, இது நாங்க பண்ணிருக்கோம் இல்லையா, அது மீடியாக்கு தெரியுமா இல்ல 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 பண்ணிருக்கோம்ல இல்ல, இதெல்லாம் நான் என்ன இந்த மாதிரி உதாரணத்துக்கு செய்யுங்க, நான் வந்து திரும்ப என்னன்னு சொல்றேன். கேள்வி கேள்விக்கு வர ஒன்று, அதே போல 24 மணி நேரம் கட்டுப்பாட்டு அறை இயங்குது, 24 மணி நேரம் கட்டுப்பாட்டு இயங்குது. யாராவது அதிகாரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 ஐஏஎஸ் ஆபீசர் 15 மண்டலத்துக்கும் இன்சார்ஜ் இருக்காங்க, அது கீழே எல்லாமே குழு போட்டிருக்கோம், அது கீழே எல்லாமே குழு போட்டிருக்கோம். அந்த குழுக்கில ஜேஇ ஏஇ சாதாரண ஒரு மெட்ரோ வாட்டரோட ஏஇ எல்லாருமே அந்த குழுல வர்றாங்க. அதாவது எப்படின்னா ஒரு 200 வார்டுகளில் 15 ஜோன்ஸ் இருக்கு, அது கீழ் இருக்கிற அந்த வார்டில் கூட வீதிகளும் கூட நம்ம குழு போட்டுக்கிறோம், அங்கே ப்ளீச்சிங் பவுடர் இது பண்ணோம். இன்றைக்கி சொல்கிறீங்களே அந்த தண்ணி எங்கெங்கே தெரியுதோ, இப்போ என்ன சொல்கிற மாதிரி ஒரு சில பிடபிள்யூ சேனலெல்லாம் கொஞ்சம் எடுக்க அது டிஸ்கஷன் வந்தது, அது எடுக்க வேண்டியதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணுங்கள். எங்களுடைய மாநகராட்சி இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் இல்லை நான் சொல்ல வரேன், ஃப்ளட்டுக்கு அப்புறம் எவ்வளோ செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ செஞ்சுருக்கோம், முழுமையாக தூர்வாரிட்டோம். இப்போ எங்கே போய் சேர்ற இடத்துல எங்கே போய் நிற்கிதுன்னு சொல்லி நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸரே போகிறாங்க. இல்லை ஒன்று சொல்லுங்க, அந்த முடிச்ச இடங்களில் போய் பார்க்க சொல்லியிருக்கோம். இருங்க இல்லைங்க, அமெரிக்கா இல்ல அவரு சரி விடு சரி ஓகே, இப்போ திரும்ப அமெரிக்கா லண்டன் விட நல்லா எடுத்துக்கிறோம், அமெரிக்கா லண்டன் போன இடங்கள்ல நிறைய நிகழ்ச்சிகள் எடுத்துக்கிறோம். ஓகே, அதே போல இப்ப என்ன, ஏதாவது ஒரு பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொதுமக்கள் வந்து ஏதாவது ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணும்போது 24 hours, நேற்று கூட எங்க டிசி ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி வரை நைட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலை பார்த்துருக்காரு,
இந்த கட்டுப்பாட்டு அருகில் யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். அந்த மாதிரி தொடர்ந்து வந்து நேற்று இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் போட்டிருக்கிறோம். அவங்க போய் நேராக போய் பார்க்க சொல்கிறோம். ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அது முன்னாடி எங்கள் அதிகாரி எங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இன்றைக்கு வந்து தேவையான இப்போ இன்னும் கொஞ்சம் கடுமையாக மழை வந்துருச்சுன்னா உடனே கரண்ட்டு கட் ஆயிரும். அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட நம்மளும் 1000 மேற்பட்ட வயர்லெஸ் இந்த ஃபோன் எல்லாமே அவுட் ஆயிரும் அந்த நேரத்தில். அதே போல் இந்த பவர் போயிடுச்சுனா குடிநீர் பிரச்சனை வரும். அதுக்கும் இன்றைக்கி ஜென்செட்டு குடிநீர் பிரச்சனையை வந்து எடுக்கிறதுக்கு ஜென்செட் இங்கே மட்டுமல்ல தமிழ்நாடு ஃபுல்லாக அலாட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி போதுமான எல்லாமே அலாட் பண்ணி நடவடிக்கை வச்சிருக்கிறோம். டெக்னிக்கல் எரர் சார், ஒரு 2 ஹவர்ஸ்ல ரெஸ்டோர் ஆயிடும் சார். சோ ஒன்லி டெக்னிக்கல் எரர். அவங்க சில பேர் தப்பா பூதகமா வேறதோ தப்பு நடந்த மாதிரி திசைத்திருப்பாங்க சார். டெக்னிக்கல் எரர், சர்வர் எரர் சார். 2 ஹவர்ஸ்ல வாட் எவர் வாஸ் தேர் வில் பீ ரெஸ்டோர். ஓகே சார், நான் இப்போ என்னென்ன சேவை நடவடிக்கைன்னு சொல்றது அது அப்படியே ஒரு சுருக்கமா சொல்றேன். ரொம்ப நேரம் பத்தி என்னென்ன நடவடிக்கை இருக்குன்னு அதையும் நீங்க கேளுங்க. பெருநகர சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ரூபாய் 10.31 கோடி மதிப்பீட்டு தூர்வாரும் பணிகளும் சிதிலமடைந்த மற்றும் பழுதடைந்த மழைநீர் வடிகால்களும் 7.43 கோடி செலவழித்து பழுதுவாக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளது. 3 ரோபோட்டிக் தூரலும் இயந்திரங்களை சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து 19.65 கோடி செலவினத்தில் 2017 வாங்கப்பட்டது. இந்த இயந்திரங்கள் மூலம் 6 மாதங்களில் 20 கால்வாய்களில் 5,754 மெட்ரிக் டன் தூர் மற்றும் ஆகாய தாமரைகள் அகற்றப்பட்டுள்ளன. இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி 4,388 மெட்ரிக் டன் தூர் வடக்கு பக்கிங்காங் கால்வாய், வேளச்சேரி ஏரி, மத்திய பக்கிங்காங் கால்வாய் மற்றும் கேப்டன் காட்டன் கால்வாயிலிருந்து அகற்றப்பட்டுள்ளன. மழைநீர் வடிகால்களுக்கு இடையே இணைப்பு இல்லாத 92 இடங்களில் கண்டறியப்பட்டு அவையில் 11 இடங்களில் பழைய சிதிலமடைந்த மழைநீர் வடிகால் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டுள்ளன. 81 இடங்களில் புதிதாக மழைநீர் வடிகால்கள் கட்டப்பட்டுள்ளன. மேற்சொன்ன பணியினால் ஆர்கே நகர், தண்டையார்பேட்டை, கொடுங்கையூர், கொளத்தூர், சிட்கோ நகர் நகர், வில்லிவாக்கம், கொரட்டூர் அண்ணா நகர், ராஜ்பவன், ஸ்ரீநகர், காலனி, ஸ்ரீநகர் காலனி, சைதாப்பேட்டை, புரசைவாக்கம், தியாகராய நகர், வேளச்சேரி, சோழிங்கல்லூர் மற்றும் அடையாறு ஆகிய பகுதிகள் பயன்பெறும். அதே கூவம் ஆற்றில் ஆக்கிரமித்துள்ள அதான் சொல்லிட்டேன் இவ்வளவு வீடுன்னு சொல்லி போட்டு. பொதுமக்கள் பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து குறைந்தபட்சம் 75 பணியாளர்களும் 24 மணி நேரம் இங்கும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. 75 பேர் அதில் ஒர்க் பண்றாங்க அந்த கட்டுப்பாட்டு அறையில். இக்கட்டுப்பாட்டு அறையில் பெருநகர சென்னை மாநகராட்சி மட்டுமில்லாது நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை, சென்னை குடிநீர் வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆகிய துறைகள் சார்ந்த அலுவலர்கள் இடம்பெற்றுள்ளனர். பெறப்படும் தகவல் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும், உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதில் வந்து அந்த தம்பி சொல்ற மாதிரி அது என்னன்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் இன்னைக்கு மீட்டிங்ல பேசுறீங்க. ஒரு 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 இல்ல ஒரு ஒரு நிமிஷம் முடிச்சிருந்தேன் பையன். நீங்க கேட்ட கொஸ்டின் இருக்கலாம். இல்ல இல்ல, நீங்க கேட்ட கொஸ்டின் போற பதில் சொல்லிட்டோம். அதே போல நான் இந்த இது நானும் சொல்றதை கேட்டுங்க. அதான் 85% மேல வந்து பணிகள் நடந்திருக்கு. நடந்திருக்கு என்னென்ன பணி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணா நாங்க வந்து ஒரு வீடியோகிராஃப் பண்ணிட்டு போட்டோகிராஃப் பண்ணுவோம், ஆல் பிரஸ்க்கு நாங்க சப்மிட் பண்ணிடுவோம். ஆனா அங்கங்க 1-2 இருக்கு இல்லையா, அதை நீங்க வந்து படம் முடிச்சு நீங்க அத பிரதானம் காட்ட கூடாது. நீங்க மேலும் என்னென்ன பணி நடந்திருக்கு சொல்லிட்டு உங்க சிடி மேலும் மற்ற நவீன தகவல் சாதனங்கள் இயங்காமல் போனாலும் பெருநகர் சென்னை மாநகரம் 196 வாக்கி டாக்கிகள் மூலம் தகவல் தொடர்பு பரிமாற நடவடிக்கை எடுத்துருக்கோம். பிரைவேட் மூலம் பேசி வச்சிருக்கோம். அதே போல பெருநகர் சென்னை மாநகராட்சி வாசம் உள்ள 16 சுரங்கப்பாதைகள், நெடுஞ்சாலைத்துறை வாசம் உள்ள 6 சுரங்கப்பாதைகள் என மொத்தம் 22 சுரங்கப்பாதைகள் மற்றும் தண்ணீர் தேங்கும் இடங்களாக கண்டறியப்பட்ட இடங்களில் 60 உயர் அழுத்த டீசல் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதையில் தண்ணீர் உள்வருவதை தடுக்கும் பொருட்டு சாலையின் குறுக்கே மேடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த நம்ம வருதா மாடி இந்த புயல் வந்து மரங்கள் வந்ததுன்னா இப்போ நம்ம ரெடியாக வந்து வாகனத்தில் போகும்போது 2 மரம் அறுக்கும் இயந்திரங்கள், 160 வந்து டீசல் பெட்ரோலில் அந்த கையில் பிடிச்சி அறுக்கிற மாதிரி அது ரெடியாக இருக்குது. அதே போல் மின்சாரத்தினால் 11 மரம் அறுக்கும் இயந்திரம் தயாராக இருக்குது.
விழுந்த மரங்களை எடுக்கிற கூட இந்த கரண்ட் போனாங்க கூட இன்னைக்கு 18 உயர் மின் கோபுர விளக்குகள் நம்ம தயாராக வச்சிருக்கோம். அதே போல கனமழையின் காரணமாக இந்த நமக்கு ஏதாவது தொற்று நோய் இருந்தாலும் கூட நம்முடைய சுகாதாரத்துறையும் நல்லா பணியாற்றுறாங்க, நம்ம கூட சேர்ந்து பண்ணாங்க. நம்முடைய மாநகராட்சியோட சுகாதாரத்துறையும் எல்லாமே தயார் நிலையில் வச்சிருக்கிறோம். அதே போல மழை காலங்களில் தாழ்வான பகுதியில் வாழும் மக்களை மழை வெள்ளத்தை காப்பாற்றும் பொருட்டும் 109 இடங்களில் படகுகள், 176 நிவாரண மையங்கள், 44 நிலையான மற்றும் நடமாடும் மருத்துவ குழுக்கள் ஆகியவை தயார் நிலையில் உள்ளன. அதே போல உங்களுக்கு தொலைபேசி எண் அதெல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதே போல தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கும் 15 மண்டலங்கள் மொத்தம் 458 எண்ணிக்கையிலான 5 குதிரை திறன் கொண்ட 7.5 குதிரை திறன் கொண்ட மோட்டார். அதே போல உடனடியாக வந்து 1500 பேருக்கு, அதே விட அம்மா உணவுகள் எல்லாமே எல்லாத்துக்குமே எல்லாமே அலர்ட்டாக இருக்காங்க. இந்த சமையல் செய்து நம்ம கூடுதலாக சமையல் செய்து உங்களுக்கு கொடுக்கறக்கு. அதே போல இன்னைக்கு இன்னொரு கேட்டீங்க போன இந்த 2015 வந்து இந்த சுருக்கமாக இது மாதிரி சொல்லிடுறேன். 2015 ஆண்டு பெய்த பெருமழையின் போது மழைநீர் தேங்கும் 92 இடங்கள் அப்போ வந்து கண்டறியப்பட்டது. அதில் குறிப்பாக சில இடங்களை சொல்கிறேன். இந்த ஆர்கே நகர், இளைய முதலி தெரு, வில்லிவாக்கம், சிக்கோ நகர். சென்ற முறையும் சிக்கோ நகரில் கடுமையாக பாருங்க, நாங்களே ஒரு வாரம் அங்கே இருந்தோம் சிக்கோ நகர்லாம். இன்றைக்கெல்லாம் அங்கே குறைக்கப்பட்டிருக்கு, அங்கே போனாலும் தெரியும். கொரட்டூர் நார்த் மற்றும் சென்ட்ரல் அவென்யூ, அண்ணா நகர், 18th மெயின் ரோடு, மில்லர்ஸ் ரோடு, நம்ம இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டீங்க, இதெல்லாம் வந்து போன இடத்துல கடுமையாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெப் எடுத்துருக்கோம். அதனால தான் இந்த ட்ரைனேஜ் கட்டிட்டோம், மழை வடிகாலே கட்டிட்டாங்கலாம் சொல்லுவோம். மில்லர்ஸ் ரோடு மற்றும் புரசைவாக்கம் நெடுஞ்சாலை, தி நகர், அபிபுல்லா மற்றும் ஜிஎன் செட்டி சாலை, ராஜ்பவன் மற்றும் ஸ்ரீநகர் காலனி, வேளச்சேரி, சோழிகளூர், கண்ணகி நகர், அடையார் காந்தி மண்டபம் சாலை போன்ற 92 இடங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம். அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2015 ஆண்டு பெருமழைக்கு பின்னர் இந்த மாண்பு புறத்திலே அம்மா அவர்கள் 104 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு 376 கிலோமீட்டர் நீளத்துக்கு மழை நடவடிக்கைகள் திட்டம் தீட்டப்பட்டு 51 வளசர்வாக்கம் மற்றும் மலந்தூர் வாய்ப்பில் 300 கிலோமீட்டர் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த மழைக்கு பின்னால் எடுத்த ஸ்டெப் நடவடிக்கைகள். இதே போல இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்கு வந்த இதுபடி மழை அனைத்து அதிகபட்சமாக இப்போ என்ன மழை பெஞ்சாலும் அதிகபட்சம் ஒரு 30 நிமிடங்கள் ஒரு மணி நேரத்துக்குள்ள போயிடும். ஒரு 4-5 இடம் மட்டும் இருக்கு, அதையும் எடுக்க சொல்றாங்க. அது பெரிய அளவில் இல்லைங்கிறது எங்களுடைய எங்களுக்கு வந்த ரிப்போர்ட். நீங்க வந்து முழுமையா வந்து எங்க குழு வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கீழ் லெவலில் எல்லாம் குழு போட்டிருக்கிறோம். எங்கேயுமே எங்கே எந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியே நடவடிக்கை புயல் வேகத்தில் எடுப்பாங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்களும் கடுமையான இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எந்த எங்களுக்கு வந்து முழுமையாக வந்து நான் கேட்கறது நம்ம அந்த தம்பி பேசும்போது நாங்கள் ஆரோக்கியமாக எடுத்துக்கிறோம், எங்களுக்கு ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிறோம். எங்களுக்கு வந்து என்னென்னா எங்களுக்கு எங்களுடைய முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்னென்ன பல நெருக்கடிகள் எல்லாரும் கொடுத்தாலும் கூட இன்றைக்கு வந்து கடுமையாக வந்து கடுமையான வறட்சி 142 வருடங்களுக்கு வறட்சி வந்தாலும் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணி சரி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மழை எல்லா பக்கம் பெஞ்சிருக்கு. இன்றைக்கி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மழை நமக்கு வந்தால் தான் நமக்கு ஏரி இதெல்லாம் நிறையும். நமக்கு வந்து இப்போ வந்து 430 எம்எல்ஏ தான் நமக்கு சென்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். 500 இப்போ வந்து இப்போ இந்த மழை ரெண்டு மழை பெஞ்சதுக்கப்புறம் இப்போ 530 வந்துட்டோம். 470 கொடுத்து 530 வந்துட்டோம். இதுக்கு மேலே 830 நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏரியெல்லாம் கொஞ்சம் அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த மழை நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்தால் மட்டும்தான் இந்த எல்லா பக்கம் தண்ணி பிரச்சனையும் சரியாகும். ஆகவே கண்டிப்பாக என்ன மழை பெஞ்சாலும் இதுக்கு மேலே தானே புயல் வந்தாலும் சரி வர்றா புயல் வந்தாலும் சரி இன்றைக்கு எந்த சுனாமி வந்தபோது அம்மாவுடைய அரசு சமாளிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் கண்டிப்பாக நாங்கள் ஒன்றுமே நாங்கள் கேட்கல. எதிர்கட்சி எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க, அந்த விமர்சனத்தை தாங்கிறோம். எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் நீங்களும் பண்ணுறீங்க, எங்களுக்கு இன்னும் கூடுதலாக நாங்கள் செஞ்சதை சொல்லுங்கள். நீங்கள் சொன்னமா நீங்கள் சொல்லியிருக்கீங்க பாருங்கண்ணா அந்த ஏரியெல்லாம் அந்த இல்லை அது நாங்கள் ஆரோக்கியம் எடுத்துக்கிறோமா அது எப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த ஏரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உடனடியாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் நடவடிக்கை எடுக்கப்படும். கண்டிப்பாக எங்களுடைய தொழிலாளர்கள் செய்வதையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இதுவரை நல்லா காமிச்சிருக்கீங்க, அதுக்கு நன்றி. இன்னும் கூடுதலாக எங்களுடைய என்னென்ன ஸ்டெப் எடுக்கும் அதே காமிங்க. நன்றி.